ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். பெங்காலி ஃபின்சர்ஸை தடை செஞ்சுட்டாங்களா? ஸோ இப்படி நான் கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பயங்கர ஷாக்கிங்கான கன்ஃபியூஸ் ஆன ஸோ ஒரு நல்ல ஒரு பேர்டு, அதை ஏன் தடை செய்யணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால், பட் சொன்ன பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பீப்புள்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் சொன்னாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், டைப் ஆஃப் ஃபின்சர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருப்பேன், இந்த மாதிரி பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடை செஞ்சுருக்காங்களா, உங்களுடைய பகுதிகளில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு நிறையா நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, இல்லை எங்கள் ஏரியாலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. பட் இன்றைக்கும் நிறையா பீப்புள்ஸ்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து தடை செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்தேன், உண்மையிலேயே பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து தடை செஞ்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ என்ன விஷயத்தை சர்ச் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது தவிர்த்து பெங்காலி ஃபின்சர்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம் பீப்புள்ஸ் பெங்காலி ஃபின்சர்ஸ் பேண்டுன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குமா அப்படின்னு தேடுறப்ப, ஸோ 2017 ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அதாவது என்ன அப்படின்னா, 30 பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து சென்னையில் கூடுவாஞ்சேரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. வசந்தன் அப்படின்ற ஒருத்தவர் வந்து வளர்த்துருக்காரு. ஸோ அவரை வந்து அங்கேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து படப்பை அந்த பேர்டை வந்து வாங்குற மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லி அவர்கிட்டருந்து பார்த்திங்க அப்படின்னா பறிங்கிருக்காங்க. ஸோ இது எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 4 அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து 20,000 ஃபைன் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸை வந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்போ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப, ஸோ இது வந்து 1972 வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்டால கொண்டு வந்தது. இது எதுக்காக அப்படின்னா, வைல்ட் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பிளான்ஸ், ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அதாவது அந்த ஆக்ட் பிரகாரம் ஒரு பொருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க அதில் வந்து மென்ஷன் பண்ண பேர்ட்ஸோ அனிமல்ஸோ, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா வளர்க்கவோ அதை ஹண்ட் பண்ணவோ ஸோ ப்ரீட் பண்ணவோ எதுவுமே கூடாது அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வைல்ட் லைஃப் அந்த ஷெட்யூல் 4 1972 என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய போட்டிருப்பாங்க, ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ பேர்ட்ஸில் வந்து ஷெட்யூல் 1 பார்ட் 3 இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் 4 அப்படின்ற ஒரு இதை பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு, இன்க்ளூடிங் ஃபின்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அதாவது எந்தெந்த பேர்ட்ஸ் வந்து இதில் வருது அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்க்குறப்ப டவுஸ், ஸோ ஃபின்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ட்லிட்டினே அப்படின்ற இதெல்லாம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலரில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் முக்கியமாக முனியாஸ் அப்படின்ற ஒரு பேர்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது எதனால் அப்படின்றதையும் சொல்கிறேன், பிகாஸ் அதுடைய அந்த நம்ம பெங்காலி ஃபின்சர்ஸ் பற்றி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இது முனியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முனியாஸ் அப்படின்றது என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ முனியாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்க்குறது தான் முனியாஸ். ஸோ இது வந்து பியூர் வந்து வைல்டு பேர்டு. ஸோ இது இந்தியா, சைனா அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பேன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இதோடைய பீக்லேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ முனியா மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அப்போ இது வந்து முனியா பேர்டு தானா அப்படின்னு சொல்லி, ஸோ திருப்பி பார்த்திங்க அப்படின்னா பெங்காலி ஃபின்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதோடைய ஆரிஜின் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கிளியராக இருக்குது, பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து வைல்டு பேர்டே கிடையாது, இது கம்ப்ளீட் டொமஸ்டிக் பேர்டு தான் அப்படின்ட்டு, எந்த ஒயில்லையுமே இது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி வந்து உருவாக்குனாங்க, இதோடைய டிஎன்ஏல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒயிட் ரம்ப்டு முனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த வகையான பேர்டுடைய பேர்டை வந்து எடுத்து கம்ப்ளீட்டாக டொமஸ்டிகேட் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஃபைனலாக என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து டொமஸ்டிக் பேர்டு தான், இது ஒயில்டு பேர்டே கிடையாது. அப்போ ஒயில்டு பேர்டு இல்லைன்னா அந்த 1972 ஆக்டுக்குள்ளே இது வராது. ஸோ தாராளமாக வளர்க்கலாம் அப்படின்றத பார்த்தேன். ஸோ அப்போ இந்த நியூஸ்க்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேபி அந்த பர்சன் வந்து முனியாவை கூட வச்சிருந்துருக்கலாம். ஸோ மாற்றி பார்த்திங்க அப்படின்னா பெங்காலி ஃபின்சர்ஸ் வந்து போட்டுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீடிங் பற்றி பார்ப்போம். ஸோ பெங்காலி ஃபின்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ப்ரீடிங் பற்றி நிறையா பீப்புள்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பேர்ட்ஸை வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம், பட் இதுக்குரிய டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இதுடைய மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ எப்படி தான் இதில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு மூணு விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு
மேல் ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடல்ட் பேர்டாக எடுத்துகிட்டு வர்றப்ப மேல் ஃபீமேல் ஈஸியாக ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் அதை கொண்டு வந்து ப்ரீட் பண்ணி ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து சிக்கை திருப்பி மேல் ஃபீமேல் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நம்மகிட்ட சிக்ஸாவோ இல்லை நம்மளே வந்து ஒரு பத்து பீஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லை உங்கள்கிட்டயே ப்ரீடாக இருக்குது அப்படின்னா ஸோ அதில் எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் பத்து பீஸ் இருக்குது அப்படின்னு ஒரு இது வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடல்ட் ஆயிரும், அதாவது அந்த சவுண்ட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சவுண்டு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர்டை நம்ம எடுத்துடலாம். ஸோ மேல் தான் வந்து அதில் வந்து சிங் பண்ணும். ஸோ அதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். பட் இன்னொன்று இதோடைய ஃபிசிக்கலாக நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏதாச்சும் ஒரு பேர்டு அந்த பத்து பேர்ட்லேருந்து ஒரு பேர்டை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபின்ச்சஸே இல்லாத ஏரியாவுக்கு கொண்டு போயிருங்க. ஸோ கொண்டு போயிட்டு ஸோ ஒரு 3 to 4 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து தனியாக வச்சிடணும். அதாவது இந்த ஃபின்ச்சஸ் வந்து பெங்காலி ஃபின்ச்சஸ் எந்த ஃபின்ச்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக தனியாக ஒரு சரௌண்டிங்கில் வந்து ஒரு பேர்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ திருப்பி ஒரு 4 hours கழித்து ஸோ அகைன் அந்த மீத இருக்க 9 birds ஏதாச்சும் ஒரு பேர்டை எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த பேர்டோட நீங்கள் விடுறீங்க அப்படின்னா ஸோ மொதல் விட்ட பேர்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து சிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர பேர்டு வந்து ஃபீமேலாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, ரெண்டாவதாக கொண்டு வர்ற பேர்டு. ஸோ நீங்கள் திருப்பி ஒரு மேல் பேர்டை தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டால் கூட ஓகே தான். அந்த ஃபஸ்ட்டு இருக்க பேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த இடத்துல செட்டில் ஆனனால ஸோ ஈஸியாக வந்து சிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மேல் அப்படின்றத நம்ம மேல் ஃபீமேல் அப்படின்றத எடுத்துடலாம். ஸோ இதுவே வந்து அந்த ஃபஸ்ட்டு கொண்டு போன பேர்டு வந்து எதுவுமே சிங் பண்ணலை அப்படின்னா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் பேர் செலக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த விஷயம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக போடுறதா அப்படி இல்லைன்னா குரூப் ப்ரீடிங் போடுறதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ பெங்காலி ஃபின்ச்சஸுடைய குணமே வந்து எந்த ஒரு பேர்ட்ஸோடையுமே சண்டை போடாது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப்பாகவே போட்டுக்கிறலாம். அப்படி இல்லை நான் இண்டிவிஜுவல் போடுறேன் அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ இண்டிவிஜுவலுக்கு வந்து தேவைப்படுற கேஜ் வந்து ஸோ எல்லா சைடுமே 1.5 x 1.5 ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அதுவே போதும். ஸோ மாஸ் ப்ரீடிங் போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய கேஜாக வந்து கொடுங்க நிறைய பேர்ட்ஸுக்கு போடுற மாதிரி. ஸோ அப்படி போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கும். ஸோ அதுகளுக்குள்ளே சண்டை போடாது. ஸோ எக்ஸ்ட்ரா மேல் ஃபீமேல் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லா பேர்ட்ஸுமே போயிட்டு ஒரு பர்டிகுலர் கேஜுக்குள்ளே உட்காந்துரும், ஃபைட் இருக்காது. பட் பர்டிகுலர் கேஜில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா எக்ஸை வந்து லே பண்ணி வச்சிடும். ஸோ அப்போ நிறையா எக்ஸை லே பண்ணும்போது ஸோ எல்லா பேர்ட்ஸுமே இன்குபேட் பண்ணுமானா பண்ணாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு சில ஃபீமேல் தான் உட்காந்து அந்த கம்ப்ளீட் எக்கை வந்து இன்குபேட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ஃபீமேல் வந்து அதில் வந்து எக்கு போட்டிருக்கு அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேர்டு வந்து 4 to 6 eggs வரைக்கும் விடும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 eggs மேலே இருக்கும். ஸோ ஒரே ஒரு பேர்டு வந்து உட்காந்து பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய சிக்ஸுடைய ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மொத்தமாக போய் நைட்டு வந்து அங்கே ஒரே ஒரு பர்டிகுலர் கேஜுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணும். ஸோ அப்படி ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ வெளியில் போகிறப்ப நிறையா எக்ஸை வந்து எடுத்து போடுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு, நோ ப்ராப்ளம், அதுலேயே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மாசாகவே போட்டுக்கலாம். ஸோ இது தவிர்த்து அதுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து ஸோ இன்குபேஷன் டைம் ஆகும் அப்படின்னா 13 days ஆகும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்டு வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 eggs வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ போட்ட பின்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உட்காரவே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து 16 days வரைக்கும் வெயிட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் என்ன அப்படின்னா நார்மல் பேர்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரியே தினை கொஞ்சம் க்ரீன் ஃபுட்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ஸோ நல்லபடியாக பார்த்துக்கலாம் பேர்ட்ஸை. இந்த வீடியோ பார்த்த பின்னாடி பெங்காலி ஃபின்ச்சஸ் சம்மந்தமாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கருத்து தான். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி நம்ம எடுத்தது தான். ஸோ இனிமேல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்க இந்த மாதிரி பெங்காலி ஃபின்ச்சஸ் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஸோ தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுங்க. ஸோ கூகுளில் நீங்களே போய் பெங்காலி ஃபின்ச்சஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து டொமஸ்டிக் பேர்டா ஒயில்டு பேர்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது தவிர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபுல்லாமே பார்க்கலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாமே பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100-200 பறவைகளுக்கு மேலே இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைல்ட் லைஃப் 1972 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.